வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாவு வச்சு பண்ண போகிறோம், மாவு அரைச்சிலாம் பண்ண போகிறதில்லை. இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு 2 கப் அரிசி மாவு வேணும். கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு நிறைய பிராண்டில் அரிசி மாவு விற்கிது, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாக்கெட் மாவில் 2 கப் வந்து அரிசி மாவு எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு இல்லை டம்ளர் எதில் அளக்குறீங்களோ ஒரே இதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டர் வெளியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாயிரும். இந்த மாதிரி சாஃப்டான பட்டர் சேர்த்து செய்யும்போது இந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம முறுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெயை உருக்கி பண்ணுவோம், இல்லை அப்படின்னா சூடான ஆயில் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த பட்டர் முறுக்கு பண்ணும்போது நீங்கள் வெண்ணெயை உருக்கமாக அப்படியே சேர்த்து செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பட்டரை நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது ஹாட் வாட்டரில் நார்மல் வாட்டர் தான். நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. விரல வச்சு நம்ம உள்ளே அழுத்தினோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளே போகணும், அந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம முறுக்கு குழலில் இந்த மாதிரி ஸ்டார் வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. முறுக்கு குழலில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா மாவை எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு குழலில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டார் வச்சு பார்த்திங்கன்னா சில முறுக்கு குழல் இதை மாதிரி 1 ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்கும், சில இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் இருக்கிற ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு குழலில் மாவை சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம சூடான எண்ணெயில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். குழலில் இருக்கிற மாவை நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே இந்த மீதி இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். அதனால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவில் லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா இது ட்ரை ஆகாது, அப்படியே இருக்கும். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா போட்டதுமே அந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி மேலே எழும்பி வரும். இந்தளவுக்கு எண்ணெய் சூடானோன்னே நம்ம இருக்கிற மாவெல்லாம் அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம முறுக்கு பிழியும் போது சில சமயத்தில் சின்ன சின்ன பீஸாக கட் ஆகி அதுவே விழுந்துடும், இல்லாட்டி கைட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் இதை வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் ஒன்று போல் வேகும். சாப்பிட்றதுக்கும் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயோட சூடு கரெக்டாக இருந்தால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வேகும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கரிக்கிறோம், கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா வேகாது. ஆனால் ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் வேகும். முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த பபுள்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குறைஞ்சிரும். இந்த டைத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பட்டர் முறுக்கை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.